பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் 70 டேஸ்க்கு மேலே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னதான் சண்டை சச்சரவுகள்லாம் நடந்தாலும் கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் டஃப்பாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த 70+ டேஸ் மேலே கேம் வந்து இன்னும் டஃப்பாக போகும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நேத்து எபிசோட்ல, அதாவது டே 71ல, டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தி டே, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் பிக் பாஸ் அவர்கள் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. நீங்க யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்ட்டு எல்லாருமே வெண்ட் அவுட் ஆறாங்க. அதில் சிவானி, ரியோராஜ், சோம்சேகர் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு கன்ஃபெஷன் ரூம்ல அவங்க வெண்ட் அவுட் பண்ணாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்கு. 70 டேஸ் மேல ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவங்க லைஃப்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பீப்புள் இவ்வளோ நாள் பார்க்க முடியலே, ஆனா இது ஒரு புதிய மாற்றமா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அவங்க எமோஷனல் பிரேக் டவுன் ஆகும்போது பல பேர் அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இன்னும் ஒரு மாசம்தான் இருக்கு அப்படின்ட்டு கோப்ப பண்ற மாதிரி மெசேஜஸும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு எபிசோட்ல. மீதி பேர் எல்லாம் கன்ஃபெஷன் ரூம்ல வந்து வெண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரிய வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சீசன்ல தான் யூஸ்வலா ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ பிக் பாஸ் சீசன் 4ல இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் எப்பயாச்சும் ஃப்ரீஸ் டாஸ்க் வரலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த சீசன் 4 கொரோனானால ரொம்பவே டிலேடா ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம மத்த சீசன்ஸ்க்கு மாதிரி இல்லாம கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு 14-day குவாரண்டைன் பீரியட்ல இருந்தாங்க. ஸோ சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் கருதி எல்லாருமே குவாரண்டைன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க. ஸோ இப்போ ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தெலுங்கு பிக் பாஸ் இப்போ ஆல்ரெடி ஃபைனல்ஸ் வந்தாச்சு. ஸோ இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் எல்லாம் தாண்டி தான் இப்போ அவங்க ஃபைனல் ஸ்டேஜ்க்கு போயிருக்காங்க. இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் அப்போ அதே மாதிரி தான் எல்லாருமே அங்கேயும் குவாரண்டைன்ல இருந்து உள்ள போனாங்க. ஸோ வெளியில இருந்து உள்ள வரவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னால ஒரு கிளாஸ் ஷீல்டு மாதிரி போடுறாங்க. அதாவது என்ட்ரன்ஸ் கேட்ல இருந்து ஒரு 10 அடி முன்னாடி வரலும் ஒரு கிளாஸ் ஷீல்டு மாதிரி போட்டிருக்காங்க. யாரோட ஃபேமிலி வந்தாலும் அந்த கிளாஸ் ஷீல்டை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்க முடியும், ஆனால் டச் பண்ண முடியாது, ஹக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் தமிழ் பிக் பாஸ்லையும் நடக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எல்லாருமே எமோஷனலி ட்ரிவனாக இருக்காங்க அண்ட் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்தில் ஃப்ரீஸ் டாஸ்க் வரும்போது இந்த கிளாஸ் ஷீல்டு வச்சுட்டு வெறும் பார்க்க தான் முடியும், பேசதான் முடியும், ஆனா ஹக் பண்ணிக்கவோ இல்ல தொடக்கூட முடியாது அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு வருத்தத்தோட இருக்காங்க. குறிப்பா குழந்தைய மிஸ் பண்ற ரியோராஜ், அர்ச்சனா, ஆரி, இன்னொரு பக்கம் அம்மாவை மிஸ் பண்ற சிவானி, ஆஜித், ரம்யா, கேப்ரியலா, பாட்டியை மிஸ் பண்ற சோம்சேகர், ஹஸ்பண்ட மிஸ் பண்ற அனிதா, தங்கச்சியை மிஸ் பண்ற பாலா, இவங்க எல்லாருமே ஃப்ரீஸ் டாஸ்க்ல இந்த கிளாஸ் ஷீல்டை தாண்டி அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நொறுங்கி போகும் அப்படின்னு தெரிய வருது. ஆனா அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் ஷீல்டு வழியா பார்க்க முடியுமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் எல்லாருமே இருக்காங்க. வெளியில இருக்கிற மக்களுக்கு இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் எப்படி நடக்கும் தெரியும், ஆனா உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ஸ்க்கு இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு ஒரு க்ளூ கூட இல்ல. அவங்க இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இதை எப்படி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே 70 டேஸ் மேல ரொம்பவே எமோஷனலி டவுனா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் கரெக்டா இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் வர சமயத்துல ரொம்பவே எமோஷனலி டவுனா இருக்காங்க. எல்லா கண்டெஸ்டன்ட்ஸும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். For more Bigg Boss updates, subscribe to Little Talks and மறக்காம இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.